வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான சிவராத்திரி ஸ்பெஷல் அரிசி உருண்டை தாங்க பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுலேயே பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நிலக்கடலை ஒரு கப்பு, 1.5 ஸ்பூன் அளவு வெள்ளை எள், ஒரு உருண்டை வெள்ளை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து அரிசியை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சரிசியில் வந்து கலர்லாம் மாறணும் இல்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். லைட்டாக வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த நிலக்கடலை வறுத்துக்கலாம். நிலக்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நிலக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து எள்ளும் லைட்டாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு லைட்டாக சளிச்சுக்கோங்க. நிலக்கடலை கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ பாதி வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். வெள்ளையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதே கடாயிலே நல்லா ஃபில்ட்ரு பண்ண வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் அரைச்சோம்னா அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, நிலக்கடலை பொட்டுக்கடலை எள்ளு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஆறுன பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கிறலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.